தஞ்சாவூரில் குரங்கு ஒன்று இரண்டு பச்சிளங்குழந்தைகளை தூக்கிச் சென்றிருக்கிறது. ஒரு குழந்தையை மேற்கூரையிலும் மற்றொரு குழந்தையை குளத்திலும் வீசிச் சென்றிருக்கிறது. இதில் ஒரு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், இந்த சம்பவம் எப்போது நடந்தது, என்ன நடந்தது அங்கு சரியாக? ஜெகதீஷ், அதாவது தஞ்சையில் பிறந்து ஒரு வாரங்களான இரட்டை பெண் குழந்தைகளை மதியம் 12 மணி அளவில் குரங்குகள், 5க்கு மேற்பட்ட குரங்குகள் வீட்டிலிருந்து தூக்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒரு குழந்தையை அந்த குரங்குகள் தற்பொழுது கொன்று அருகிலிருக்கக்கூடிய அகழி என்ற இடத்தில் வீசி சென்றிருப்பது உறவினர்கள் மத்தியிலும் இந்த பகுதியிலுடைய வாசிகள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு துன்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தஞ்சை மேல அலங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா, இவர் பெயிண்டர் தொழில் செய்து வருகிறார். இவருடைய மனைவி புவனேஸ்வரி, இவர்களுக்கு கடந்த வாரம் தஞ்சை அரசு மருத்துவமனையில் இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று சரியாக காலை 10 மணி அளவில் வீட்டில் இருந்த குழந்தையை வைத்துவிட்டு அவருடைய தாய் வந்து குளிப்பதற்காக குளியற சென்றிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து 5க்கும் மேற்பட்ட குரங்குகள் இந்த பகுதியுடைய ஓடுகளை பிரித்து உள்ளே இறங்கி 2 குழந்தைகளையும் தூக்கி சென்றிருக்கிறது. உடனடியாக கூச்சலிட்டு சத்தம் பட்ட புவனேஸ்வரி ஒரு குழந்தையை மட்டும் காப்பாற்றிருக்கிறார். அதாவது ஓட்டு மேலே ஒரு குழந்தையை வீசிவிட்டு மற்றொரு குழந்தையை அந்த குரங்கானது அருகில் இருக்கக்கூடிய அந்த அகழி பகுதிக்கு தூக்கி சென்றிருக்கிறது. நம்ம அந்த காட்சியை பார்க்கலாம். அருகில் அதாவது போன்ற இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து தான் அந்த குழந்தையானது அந்த குரங்கை தூக்கிட்டு போயிருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த ஓடை பிரித்து அந்த வழியாகத்தான் தூக்கி சென்றிருக்கிறது. உறவினர்கள் மத்தியிலும் அதே பெற்றோர்கள் மத்தியிலும் ஒரு குழந்தையை மீட்ட நிலையில் மற்றொரு குழந்தையை பல நேரம் தேடியும் கிடைக்காததால் அருகில் இருக்கக்கூடிய அகழி ஒன்றில் அந்த குழந்தை இறந்த நிலையில் கண்டெடுப்பதை வந்து தற்பொழுது அவர்கள் பெற்றோர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது பிறந்து ஒரு வாரங்களேயான குழந்தை இறந்திருப்பதால் உறவினர்கள் மத்தியில் ஒரு கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய தாயிடம் கேட்கலாம். அம்மா, இது எப்படிம்மா நடந்தது, நீங்கள் எங்கேம்மா போயிருந்தீங்க, என்னம்மா நடந்துச்சு? எங்கேயும் போகல, இங்கே அந்த பாத்ரூமில் தான் போயிருந்தேன். குழந்தைங்க அழுகுதுன்னு எட்டி வந்து தான் பார்த்தேன். ஒரு குழந்தைய முன்னாடியே எதிர்ச்சான்னு தெரியல. இங்கே தான் ஒரு குழந்தை இருந்துச்சு. நான் வேட்டணும் விட்டுட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ளவங்க தான் அங்கேருந்து ஓடியாந்து அந்த குழந்தைய தூக்குனாங்க. இல்லைம்மா, எப்படி நீங்கள் சத்தம் போட்டீங்க, எப்படி தூக்கிட்டு போச்சு, நீங்கள் அது வந்து சரியாக கவனிக்கலையா? பண்ணது சரியாக பார்க்கலையே, அங்கே உட்காந்துருந்துச்சு. நான் தட்டினோட தான் ஒரு குழந்தைய விட்டுட்டு போணுச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அந்த குழந்தைய அங்கேருந்து தூக்கி தந்தாங்க. ரைட்டாக காலில் என்னமோ கீறி இருக்கு. நம்ம பார்க்கலாம், அந்த மற்றொரு குழந்தை இருக்கிறத பார்க்கலாம். அதாவது அவர் தாய் வந்து குளியருக்கு சென்று விட்டு பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையை தூக்கி சென்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அதாவது பிறந்து ஒரு வாரங்கள் ஆகக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த சம்பவமானது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயா, இப்போ இந்த பகுதியில் வந்து ஓடுகளை பிரித்து செல்கிற அளவுக்கு அவ்வளோ குரங்குகள் இருக்கா, என்ன நடந்தது? கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குரங்கு இருக்குது. அட்டூழியம் பண்ணுது சார், இப்போ இல்லை சார், இது கடந்த 10 வருடமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே அன்றாடம் காட்சி கூலி தொழிலாளி, புரியுதுங்களா? அவங்க வந்து இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இருக்காங்க, இருந்தாலும் உதவிக்கு இருந்திருக்கலாம். அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த பிள்ளைக்கே பால் வாங்கலாம் போகலாங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இங்கே இருக்க மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. 3 தடவை நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெட்டிஷன் கொடுத்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இது வரைக்கும் மளிகை பொருள் இந்த மாதிரி தான் சேதம் ஆகிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி உயிர் சேதமே ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி 7, 8, 6 வயசு பிள்ளைங்களாம் நிறையா இருக்குது, வீட்டில் தனியாக தான் விட்டுட்டு போகிறாங்க. 20 குரங்கு 30 குரங்கு வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணும்? ஏன்னா அதனால் நீங்கள் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியை மக்களை பாதுகாக்கணும். ஏன்னா ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க அரசாங்கம். 10 வருஷமாக இந்த குரங்குக்கு நாங்கள் வந்து அத்தனை வாட்டி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான அத்தனை இதுவுமே என்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த குரங்கை பிடிக்கணும். ப்ளூ கிராஸில் சொல்கிறாங்க வந்து இது கால்நடைகள் எல்லாம் காப்பாற்றணும் போகணும் வரணும்னு, மனித உயிரே இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா இதை வந்து யார் கேட்க போகிறா? அதனால் தயவு செய்து அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுத்து உடனடியாக அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏழ்மை நிலைமையில் இருக்க அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு இந்த பகுதி மக்களை அடுத்தடுத்தது நடக்கிற உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் தடுக்கணும்னு நாங்கள் இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஐயா, இப்போ காலையில் யாரும் வீட்டில் இல்லையா, அந்த ஒரு குழந்தை எப்படி காப்பாற்றினீங்க? யாருமே வீட்டில் இல்லாங்க, எல்லாருமே ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டு வேலை செய்கிறவங்க தான் பொம்பளைங்க இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்லேயும் அவங்க அம்மாவும் வீட்டு வேலை செய்யுது, யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அது குளிக்க போன நேரத்தில் அதுமாரி குரங்கு வந்துருச்சு. பாத்ரூம் போயிருக்காங்க. காலையில் வந்து ஒரு எப்படி ஒரு 20 குரங்கு இருக்குங்க. 20 குரங்கு வந்து எல்லாத்தையும் வரட்டி அடித்து வரட்டணும், அடித்து வரட்டினு அகளுக்கு அந்த சரி போயிடுச்சு. போயும் புரோஜனம் இல்லைங்க. மறுபடியும் 1 மணி போல் வந்து அதுமாரி பண்ணிடுச்சிங்க. இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் தான் அதான் டெய்லி வந்துக்கிட்டு இருக்கானா, டெய்லி வந்துக்கிட்டு இருக்கானா, அடித்து வரட்டுறானா, யாருமே வரமாட்டுறாங்க.
உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். தஞ்சாவூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இரண்டு பச்சிளங்குழந்தைகளை குரங்கு தூக்கி சென்றதில் ஒரு குழந்தை தற்போது பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறது. அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.